ஓகே டெக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஓகே டெக் ராஜேஷ், உங்கள் பத்திரிகையாளர். இன்னைக்கு திரைவீரம் எதை பத்தி பார்க்க போறேன்னா, ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற நிறுவனம் படி தயாரித்து வெளியேற்ற ஒரு படம் தான் யானை. இந்த படத்துடைய டைரக்டர் நீங்க அறிக்கும் அரிசர் போயிட்டு இந்த படத்தை போயிட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய டிஓபி கோபிநாத் போயிட்டு இந்த படத்தை போயிட்டு டிஓபியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு ஜி வி பிரகாஷ் போயிட்டு இந்த படத்துடைய மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அனலிஸ்ட் போயிட்டு இந்த படத்தை போயிட்டு ஃபைட் மாஸ்டராக போயிட்டு பணியாற்றிருக்காரு. இந்த படத்துடைய நட்சத்திர பட்டாளங்கள் அருண் விஜய், பவானி சங்கர், தலைவாசல் விஜய், ராதிகா சரத்குமார், யோகி பாபு, ஈமன் அண்ணாச்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் ஒரு ராமேஸ்வரத்தில் நடக்கிற சம்பவத்தை ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை மையமாக உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த யானை. இந்த படத்துடைய கதைக்களம் ஒரு பிஆர்பி என்ற ஒரு பெரிய ஒரு அந்த ராமநாதபுரத்தில் போயிட்டு வாழ்ந்துருக்காங்க. அந்தவருடைய தலைவராக போயிட்டு நம்ம ராஜேஷ் சார் போயிட்டு நடிச்சிருக்காரு. அவர் தான் போயிட்டு ஒரு தலைவராக இருக்கார். அவருடைய தொழிலாளியாக போயிட்டு ஒருத்தர் போயிட்டு ஆப்போசிட் டீம்ல இருக்கார். அவருடைய தொழிலாளிக்கும் இவருக்கும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ளே பகையை போயிட்டு எப்படி போயிட்டு தீக்குறாங்களா தீக்கிலையா என்று மையமாக உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த யானை. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, இந்த படத்துடைய கேமராமேனும் சரி, இந்த படத்துடைய இதுவும் ஃபைட்டும் சரி, மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அருண்குமார் சார் போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு வராரு. ஓப்பனிங்கில் போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இவருடைய என்ட்ரியே போயிட்டு மாஸ் என்ட்ரியாக இருக்கார். ஹரிகுமார் சார் போயிட்டு சாமி, கோயில், இந்த சிங்கம், இந்த போல் மாபெரும் வெற்றியை கொடுத்த ஹரிகுமார் போயிட்டு இந்த படமும் போயிட்டு மாபெரும் போயிட்டு வெற்றி அடையும் எங்களுடைய ஓகேடிக் சேனல் சார் வாழ்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பவானி சங்கருடைய நடிப்பும் சரி, இவங்களுடைய கேரக்டரும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தோடைய யோகி பாபுவோட காமெடி போயிட்டு பஞ்சு காமெடியெலாம் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஈமன் அண்ணாச்சியோடைய நடிப்பும் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யார் ராதிகா சரத்குமாருடைய நடிப்பும் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு இங்களுடைய ஒரு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு இன்னைக்கு போயிட்டு நிறையா இன்னைக்கு ஜாதி வெறிகள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நல்லா போய்ட்டு ஒரு பஞ்சை போய்ட்டு உருவாக்கி வச்சுருக்கு. நல்லா பஞ்ச டைலாக்லாம் வச்சு படத்தை போய்ட்டு அருமையாக பண்ணியிருக்காரு டைரக்டர் அரிய சார். ஒரு விஷயத்தை போய்ட்டு ஆழமாக போய்ட்டு ஒரு கெட்டவனை போய்ட்டு எப்படி நல்லவனை ஆக்கணும் அதை போய்ட்டு சிறப்பாக போயிட்டு அந்த பண்ணியிருக்காரு. அவருடைய சிறப்பாக சொன்னோன்னா, நம்ம இந்த ராம் சந்திரன் ஒரு நடிகர் ஒருத்தர் அறிவு பண்ணி விட்டாங்க. அந்த நடிகர் போயிட்டு சிறப்பாக போயிட்டு அந்த ஒரு எப்படி போயிட்டு ஒரு அவருடைய எப்படி தெரிந்துறாரு அதெல்லாம் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போடைய ஹரிகுமார் சார் போயிட்டு ஒரு லவ் பண்ணுறாரு. பவானி சங்கர் இவரையும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. தன்னுடைய குடும்பம் போயிட்டு அவமானப்படக்கூடாது, அதனால போயிட்டு அந்த லவ்வே வேணாம் சொல்லி அந்த லவ்வே போயிட்டு ஒரு அப்படி இது பண்ணுறாங்க. அவனுடைய தங்கச்சி போயிட்டு ஒருத்தரை போயிட்டு லவ் பண்ணுறாங்க. அந்த தங்கச்சியை லவ் பண்ணும்போது அந்த தங்கச்சியை போயிட்டு இவன் தான் போயிட்டு கூட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி சமுத்திரம் அண்ணன் போயிட்டு இது பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. வருத்தப்படும் போது இவங்களுக்குள்ளே போயிட்டு ஒரு பகை ஏற்படுது. ஆனால் ஒரு பிறந்த குழந்தையே போயிட்டு சமுத்திரம் அண்ணன் போயிட்டு இந்த கொலை பண்ணணும், ஒரு ஜாதி வெறியால் போயிட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு எல்லாருக்கும் இந்த கூலிப்படையை வச்சு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போயிட்டு அனுப்பிச்சு விட்றாரு. அதெல்லாம் போயிட்டு முழு அடிக்கிறாரு அருண்குமார் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவருடைய நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைலாக்கும் சரி, அருண்குமார் சாரோட டைலாக்கும் சரி, ஒவ்வொரு இதுவும் சரி, வசனங்கத்தால் சார் எல்லாம் போயிட்டு சிறப்பாக போயிட்டு இந்த படத்தை போயிட்டு சிறப்பாக டைலாக் பண்ணியிருக்காங்க. அது இந்த கேமராமேன் கோபிநாத் சார் போயிட்டு ஹரிகுமார் சாருடைய டைலாக்கும் சரி, அவரோட ஸ்க்ரீன் பிளேக்கும் சரி, கோபிநாத் சார் போயிட்டு பூந்து பூந்து சரியான கேமரா இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவர் அருண் சார் போயிட்டு படத்துடைய ஃபைட்டு போயிட்டு எப்படி இப்படி பண்ணோம், என்னென்ன சீக்வன்ஸ் பண்ணோம், அனர்சருடைய ஃபைட்டுலாம் சொல்ல தேவையில்லை. இந்த படத்தில் போயிட்டு இன்னும் பிரம்மாண்டமாக போயிட்டு இந்த படத்தை போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு.
இப்போ நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி அந்த இதெல்லாம் போயிட்டு அருமையா பண்ணிருக்காரு. எங்களுடைய பாட்டெல்லாம் நீங்க பாத்தீங்க, பாட்டெல்லாம் போயிட்டு சிறப்பா போயிட்டு இந்த பாட்டுக்கு படத்துக்கு இந்த சீக்வன்ஸுக்கு போயிட்டு இந்த பாட்டெல்லாம் தேவைப்படுது. அந்த பல சீக்வன்ஸான பாட்டெல்லாம் போயிட்டு இந்த படத்துக்கு போய் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் சரி, ஒரு ஒரு எப்படி குடும்பம் இருக்கணும், எப்படி லவ் இருக்கணும், எப்படி போயிட்டு சென்டிமெண்ட் இருக்கணும், எல்லா விதத்துலையும் கலவியாக உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த யானை. இந்த யானைக்கு போயிட்டு எங்கள் ஓகே டெக் சேனல் சார்பாக நாங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த திரையம் சந்திக்கலாம்.